வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் சரியான அளவு பப்பாளி பழத்தை உட்கொண்டு வந்தால் உடல் வலு பெறும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வலுவாக்கி வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே சொல்வாங்க அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சார். கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்க பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்ற நிலையில தான் சார் நம்ம இருக்கோம். செல்வ வளம், வற்றாத செல்வ வளம் எங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் சார், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. அருமையானதுமா, அந்த அருள் வந்து தெய்வ அருள் வேண்டி இருக்கு. ஆனால் பெரிய பெரிய மடங்களை நிர்வகிக்கிறதுக்கு கூட பணம் வேண்டி இருக்கு. அப்போ இந்த பொருள் வந்து இன்றிமையாதான் ஒன்று ஆகுது. அப்போ இந்த பொருள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், ஒரு இயல்பாக நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், ஆனால் இயல்பாகவே எப்படி கொண்டு வருவது அப்படின்னா, பொதுவாக நம்முடைய வீடுகளில் நெல்லி மரம் வளர்க்க முடிந்தால் ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நெல்லி மரத்தை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. ஆகவே நெல்லி மரத்தை வீட்டில் வளர்க்கலாம். சில வீடுகளில் நெல்லி மரம் வளர்க்க முடியாது. நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இல்லையே சார், நான் ஃப்ளாட்டில் இருக்கேனே, என் ஃப்ளாட்டில் வளர்க்க முடியலையே அப்படிங்கிறவங்க பொதுவாகவே பசுவுக்கு பழம் கொடுத்துக்கிட்டு வரலாம். ஏன்னா பசுவுடைய உடம்பிலே எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் குடியிருக்கிறதுனால பசுவுக்கு தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகளிலே பழம் கொடுத்து கொண்டு வருவதும் உங்களுக்கு வந்து நல்ல செல்வ வளர்ச்சியை படிப்படியாக கொண்டு கொடுக்கும். இன்னொரு புறம் நம்ம என்ன ஒரு தவறு செய்வோம்னா, இந்த பணம் கொடுக்கறது வாங்கிறது இல்லை, ஒரு பொருள் கொடுக்கறது வாங்கிறது வந்து வீட்டுடைய நிலைப்படிக்கு கீழே செய்யக்கூடாது. பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நமக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை தடுத்துருது. இதை நமக்கு சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. சின்ன வயசில் பெரியவங்க சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நிலைப்படிக்கு கீழே நின்றுட்டு பொருள் கொடுப்பது வாங்குவதை தவிர்க்கலாம். அதே மாதிரி ஒரு கடன் வாங்குறோம் இல்லை நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறோம், இந்த கொடுத்த பணம் திரும்ப வரணும். கடன் வாங்கிட்டோம்னா வாங்கின கடனை நம்ம அடைக்கிறோம். இதெல்லாம் கூட நம்முடைய செல்வ வளர்ச்சிக்கு உதவும். அதுதான் எப்போ பண்ணலாம்னா, பொதுவாக செவ்வாய் கோரைகள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம பணம் கொடுத்து பணம் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் செல்வ நிலைக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் நல்ல தன வரவும் நல்ல மன மகிழ்ச்சியும் ஒரு அருமையான வாழ்க்கையும் அமையுமா. அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் ஹரீஷ் பேசுறேன், திருவனந்தபுரத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/5/1994. ஓகே, பிறந்த நேரம்? காலையில 5:10. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மேஷ லக்னம். ஓகே ஹரீஷ் சார், என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? என்னோட ஜாதகத்துல சிறந்த கிரகங்களை யார் சொல்லலாம் கேக்கணும். ஓகே சார், இப்ப உங்களுக்காகவே கணித்து சொல்ல போறாரு, கேக்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம் சார். அதாவது ஹரீஷ், உங்களுக்கு வந்து புத ஆதித்ய யோகம் இருக்கு. பொதுவாகவே எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சூரியன் உச்சம், சரிங்களா? இந்த சூரியன் உச்சமாக இருக்கிற போது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்க முக்கியமான காரியங்களை செய்யலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாட ஞாயிற்று புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க பாராயணம் செய்து கொண்டு வரலாம். அந்த சூரிய கிரகம் உங்களுக்கு அருமையா உச்சமாக இருக்கு. இரண்டாவது விஷயம், தனவரவை தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக உங்கள் ஜாதகத்திலே அமைந்திருக்கிறது. மூன்றாவது விஷயம், சனி பகவானுடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பது என்பது மிகச்சிறந்த முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தரும் என்று தெரிகிறது. ஆக ஜாதகத்துடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. தெய்வத்துடைய துணையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த உயரங்களை சிகரங்களை வாழ்க்கையில் எட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் நளினி, திருமூலவாயில இருந்து பேசுறேங்க. நளினிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/3/1983. 6/3/83. ஓகேம்மா, பிறந்த நேரம்? ஞாயிற்றுக்கிழமை 9:11 காலையில. காலை, ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் மேஷ சக்கரம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். நிரந்தரமா எங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழ முடியல. அவரு நிறைய குடிக்கிறாரு, அம்மா வீடுக்கும் இங்கேயும் நான் அலமூடிட்டே இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு நிரந்தரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க, சரிங்களா? அப்ப உங்களுடைய லக்னமும் சரி, உங்களுடைய ராசியும் சரி, செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குமா. இப்ப என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே ஒரு மூட் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. நீங்க மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு மூட அவுட் ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. ரெண்டாவது, நீங்க நிறைய விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதாக உங்க குடும்பத்துல ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டு இருக்குமா. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையில சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் வருகிறது. யார் பக்கம் நியாயம் என்பதை விட யார் விட்டு கொடுத்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பிடிவாதங்கள் இந்த ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படுதுமா. இது நான் சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுனால சொல்றேன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு இனிய இல்லறம் அமைவதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, திங்கட்கிழமைகளிலே ஏதாவது ஒரு கோயில்ல அபிஷேகத்திற்கு தண்ணீர் சுமந்து கொடுங்கள்மா. நீங்க பன்னீர் குடிந்தால் கொடுக்கலாம், வேறு அபிஷேகத்துக்கு வேறு பொருட்கள் கொடுக்கலாம். எதுவும் முடியலைனா கூட அபிஷேகத்திற்குரிய தண்ணீரை சுமந்து கொண்டு போய் கொடுத்து அந்த கோயில் திருக்கோயில் அபிஷேகத்தில் அங்க நடக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு தண்ணீர் சுமந்து கொடுங்கள். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது ஒரு மன அமைதி வரும். மன அமைதி வருகிறது என்றால் அதற்கு தகுந்தாற்போல குடும்ப வாழ்க்கையிலே எல்லா வகையான மாற்றங்களும் வரும். தொடர்ச்சியாக காளிகாம்பாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமையும். வாழ்த்துக்கள். விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? மேடம், நாங்க இங்க ராஜேஸ்வரி வந்து ஒசூர்ல இருந்து கால் பண்றோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சரி மேடம், எங்க பொண்ணு கால். ஓகே, அவங்க பெயர்மா? தீப்தி மேடம். டேட் ஆஃப் பர்த்? 10/4/2001. 2001. ஓகேம்மா, பிறந்த நேரம்? காலை மார்னிங் வந்து 8:25 AM மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரமா? துலா ராசி, ரிஷப லக்னம் மேடம். ஓகே ராஜிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு தீப்திக்காக? அவங்க பெயர் மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்குமா. கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. உங்க அன்பு மகள் ஜாதகத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய லக்னமும் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கு, ராசியும் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கு. ரொம்ப சிறப்பான அம்சம்மா. இந்த சுக்கரன் வாழ்க்கையில நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை உச்சத்திற்கு செல்கிறது இல்லீங்களா. அந்த பூமியில வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒழுக்கமா வாழணும், நேர்மையா வாழணும், இப்படித்தான் செலவழிக்கணும், தப்பா இருக்க கூடாது, இந்த மாதிரி சிந்தனைகள் உடையவங்களா இருக்கிறாங்க. அதுவே சுக்கரனுடைய ஜாதகத்துல இருக்குன்னா அந்த லைஃப் என்ஜாய் பண்ணதாங்க நாங்க பிறந்திருக்கோம், வாழ்க்கை என்பது வாழ்வதற்குங்கிறாங்க. உங்களுடைய அன்பு மகள் ஜாதகத்துல லக்னத்துல வந்து அந்த லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தான், ராசியாதிபதியும் சுக்கர பகவான் தான். எதிர்காலத்திலே இவருடைய பெயர்ல ஒரு சொந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். இவர் ஜாதகத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துலா ராசிக்கு காரங்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே மிகுந்த நன்மைகளை செய்வார். இவருக்கு சனி பகவானும் மிகுந்த நன்மைகளை செய்ய போகிறார். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இவருக்கு வந்து 2024 பிறகு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. நிலைத்த ஒரு வாழ்க்கை, நல்ல வேலை, மகிழ்ச்சியான எதிர்காலமுடைய ஜாதகமாக இது அமைகிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், வசந்தி பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். பேர் சந்தோஷ். ஓகே சந்தோஷ், அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 5/1/96. 5/1/96. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை மாலை 5:32. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம், ராசி மிதுன ராசி, லக்னம் மிதுன லக்னம். ஓகே, என்ன கேக்குறோம் இன்னைக்கு அன்பு சந்தோஷ்காக?
பையனுக்கு சரியான வேளாண்மையில இப்பதான் போயிருக்கான். வயசு 24 25 ஆகுது அவனுக்கு. அவன் வேலையில எப்படி இருப்பான், மேல மேலும் எப்படி இருப்பான், அவனோட வாழ்க்கை எப்படி அமையணும்னு கேக்குறீங்க. சூப்பரா இருப்பாரு சந்தோஷ், கவலையே படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓகே மேடம். ஐயா வணக்கம். அதாவது நீங்க எந்த வகையிலும் கவலையே தேவையில்லை உங்களுக்கு, சரிங்களா? உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், திருவாதிரை நட்சத்திரம் அழகான பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. ஆனா இப்ப நீங்க நடைமுறையில பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு ஒரு சோகம் நம்முடைய பேச்சில இழையோடுதுல. என்ன காரணம்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அஷ்டமத்து சனி நடக்குது பாருங்களேன். நீங்க கூடவே வந்து மிதுன லக்னமும் சேர்கிற போது அந்த அஷ்டமத்து சனியுடைய பெரும்பாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து இது என்ன ஆகுதுன்னா, உத்தியோகத்துல தடை, சில பிரச்சனைகள், இதெல்லாம் வாழ்க்கையில தென்படுகிறது. இது தற்காலிக நிவாரணி. இப்போ உங்களுக்கு தற்காலிக பிரச்சனைகள், ஏப்ரல் மாசத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வரும் பார்த்தீங்களா, அது வந்து பல நன்மைகளை தரப்போகிறது. இவருடைய ஜாதகப்படியே 2022 ஆண்டுடைய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும், நல்ல உத்தியோகம் அமையும் அப்படின்னு இருக்கு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. அவர் வந்து ஸ்வீடன், UK போன்ற நாடுகளுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. நல்ல முன்னேற்றம் வரும், ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு உண்டு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். பரம்பரை பரம்பரையா எங்களை விடாம பிடிச்சிட்டே வர அந்த தோஷங்கள், எங்களை பார்த்தாலே விட்டு ஓடணும் சார், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது பரம்பரையாக வந்து ஆட்டி படைக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா, இதுக்கு நம்முடைய முன்னோர்கள் பல உத்தி முறைகளை வகுத்திருக்கிறாங்க. ஒரு வழிமுறையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல் உப்பை வந்து அமாவாசை அன்னைக்கு வாங்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில், கடை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி உள்ள கடையாக இருக்கணும், கிழக்கு வாசல் உள்ள கடை. அந்த கடையில் நம்ம பக்கத்தில் அண்ணாச்சி கடை ஏதாவது இருக்கும், அங்கே போய் வந்து நம்ம உப்பு வாங்கணும், கல் உப்பு வாங்கணும், அமாவாசை என்று வாங்கணும். ஒவ்வொரு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வீட்டுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வழிபட்டுட்டு, நம்ம வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு பையில் இந்த கல் உப்பை வச்சிடணும். இது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து கொண்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட கட்டம் நல்ல உப்பு நிறைய சேர்ந்த பிறகு பக்கத்தில் உள்ள கோயிலில் கொண்டு போய் அந்த கல் உப்பு கொடுத்துடணும், சரிங்களா? இப்படி செய்துக்கிட்டு வருகிற போது இந்த கல் உப்புக்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பரம்பரை தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி. அப்போ அமாவாசை அன்னைக்கு அதுக்கு வாங்குகிறோம், வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் அதை சேகரிக்கிறோம், கொண்டு போய் அதை கோயிலில் கொடுத்துட்றோம். கொஞ்ச காலங்கள் கழிந்த பிறகு அப்படி நாம் செய்கிற போது நம்ம குடும்பத்தில் பிடித்திருக்கக்கூடிய பரம்பரை தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக விலகுகிறதுமா, ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகுது. சார் ஒரே ஒரு சந்தேகம், கோவிலில் கொடுக்கணும்னாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை பண்றவர்கிட்ட கொடுக்கணுமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய சூலம் அந்த மாதிரி விஷயத்துல கொட்டணுமா, என்ன பண்ணணும் சார்? ரொம்ப நல்லதுமா, சில கோயில்கள்ல வாங்கிக்கிடுறாங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயே நீங்க கேட்கலாம், நாங்க உப்பு கொடுத்தா வாங்குறீங்களா, சர்க்கரை கொடுத்தா வாங்குவீங்களா, நம்ம பொருட்கள் கொடுக்குற பொருட்களை கேட்டுக்கலாம், அவங்க வந்து வாங்கிக்கிறாங்கன்னு கோயிலுக்கு கொடுத்துடலாம். நீங்க சொல்ற கல் உப்பு போட்டு வழிபடக்கூடிய இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது தோல் நோய் போக்கக்கூடிய திருத்தலங்கள்னு பேரு. எந்தெந்த கோயிலெல்லாம் நம்ம வந்து உப்பு மிளகு இட்டு வழிபடுவோம், அந்த கோயில்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷங்கள், பீடங்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதருடைய தோல் நோய் போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இடங்கள், பீடங்கள். அதனால அந்த இடங்களில் உப்பு கொட்டக்கூடிய தாத்பரியம் வேறு, நம்முடைய கோயிலுக்கு உப்பு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வேறு. ஐயங்களை களையக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நெப்பில இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அன்பு தம்பிக்காக உங்களுடைய அன்பு சகோதரர் வந்து, அவர் வந்து உங்களுடைய மகனா சகோதரர்? சகோதரர். உங்களுடைய அன்பு சகோதரருக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு, சரிங்களா? எப்பொழுதுமே மனசுல நம்ம நினைக்கிறாப்ல நம்முடைய வாழ்க்கையிலேயேன்னு ஒரு மன அழுத்தம் இருக்கு. பொதுவாகவே இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி நான் பல குறிப்புகள் கொடுத்துருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா,
தெய்வத்தை வணங்குகிற போது கூட அந்த தெய்வங்கள் தான் திரும்பிக்கிடுது, உதவி செய்ய மாட்டேங்குது. அப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க என்ன செய்யணும்னா, மகான்கள் வழிபாடு செய்யணும். கோயிலில் போய் நிறைய சாமியை கும்பிட்டுருப்பீங்க, திருமணம் நடக்கணும், ஒரு நல்ல வேலை, நல்ல எதிர்காலம், இப்படி எவ்வளவு போய் கும்பிட்டாலும் காரியம் நடக்கலை அப்படின்னு பல பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தோணும். நான் இவருக்கு பதில் சொல்வதன் மூலமாக பல பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நம்ம பதில் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, பூச நட்சத்திர அன்பர்கள், மகான்களை, சித்தர்களை வழிபடுங்கள். அப்படி மகான்களை வழிபட்டு மகான்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு நைவேத்தியம் செய்து வருகிற போது உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தால் நிறைவேறும். அப்படி உங்களுடைய அன்பு சகோதரர்கிட்ட சொல்லுங்க, போய் ஒரு மகானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி வியாழக்கிழமைக்கு வழிபட சொல்லுங்க. தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளிலே ஒரு சித்தர் பீடத்திலேயோ ராகவேந்திரரையோ ஷீரடி பாபாவையோ எப்படி யாரோ ஒரு மகானை வழிபடலாம். அப்படி வழிபட்டு வந்து அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுகிற போது இவருக்கு நல்ல முறையில் வரக்கூடிய ஆண்டு திருமணம் பிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் வார்த்தையை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க, வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜாதகத்தில் இன்னும் நிறைய தடைகள் தென்படுகிறது, முதல் இந்த தோஷங்கள் விலகணும். ஆகவே மகான் வழிபாடு செய்ய சொல்லுங்கள், அந்த வழிபாடு வெற்றி பெற்றால் நன்மையே நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பிரச்சனை பூசத்துக்கு மட்டும் இல்ல சார், நாங்க பல பேர் எப்ப கூப்பிட்டாலும் இறைவன் காதலே கேட்காத மாதிரி டபக்குனு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு சார். நாங்க கூப்பிட்ட உடனே இறை சக்தி எங்களுக்கு வந்து நாங்க கேட்டதை கை கொடுக்கணும் சார், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது ஜாதகத்துலகமா பல நேரங்களில் நாம விரும்பக்கூடிய ஒரு பல விஷயங்கள் நடக்காம போகுதுன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல கிரகமைப்புகள் காரணம். இப்போ சனி பகவான் வந்து கேந்திரஸ்தானங்கள்ல இருக்காரு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு ஒரு கர்ம தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் சனி பகவான் கேந்திர தோஷங்கள் கேந்திர ஸ்தானங்களில் உட்காருகிற போது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ம தோஷம் நாம் தெய்வத்தை வழிபட்டால் கூட அந்த தெய்வம் நமக்கு உதவ முடியாமல் போகிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. அதாவது நான் எல்லா பாவமும் செய்வேன், நான் போய் ஒரு சாமியை கும்பிடுவேன், ஆனால் கடவுள் என எல்லாவற்றையும் மன்னித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இல்லைம்மா. நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கிறோம், நான் போய் பரிகாரம் பண்ணிட்டா எனக்கு எல்லாம் போயிருக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஜோதிடமே பார்க்க வராங்க, வரவங்க எல்லாருக்கும் நீங்க பரிகாரத்தை அள்ளி கொடுத்து இதை செய்யுங்க காரியம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஜாதகத்தில் அந்த பரிகாரத்தினால் இவருக்கு பிரச்சனை தீரும்னா தான் அதை நம்ம சுட்டி காட்ட முடியும். அப்போ இந்த கர்மதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதமான தடைகள் வருகிறது. அவர்கள் கர்மதோஷத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யறது கர்மதோஷத்தை குறைச்சிக்கிறதுக்கு அப்படின்னா, அது குறைத்துக் கொண்டாலே தெய்வத்துடைய அனுகூலம் அப்பதான் கிடைக்கும். அது என்ன செய்யணும்னா, முதல்ல நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யார் ஒருவர் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கர்மதோஷத்துடைய பாதிப்பு, வாழ்க்கையிலே வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியா குறையுதுமா. இது குறைந்து விட்டால், அதாவது கர்மதோஷம் குறைய குறைய தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், குடும்பத்தாருடைய பிறந்த நட்சத்திரங்கள், அதை போல நல்ல நாட்கள், எல்லா தோணக்கூடிய நேரங்கள் எல்லாம் அன்னதானம் செய்யலாம். அது நம்முடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக போக்கி ஒரு ஒளிமயமான காலத்தை கொடுக்குமா. சார், கடுமையான கஷ்டங்கள் சார், இப்ப உதாரணத்துக்கு கடனே எடுத்துக்கோங்களேன், கடன் வாங்கினா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் கொடுக்க முடியல, கடன் கொடுத்தா வாங்கிக்கிறோம்னு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் கூட திரும்பி வரமாட்டேங்குது சார். இந்த மாதிரி நாங்க வாழ்க்கையில படக்கூடிய அன்றாட கஷ்டங்கள் நீங்க ஒரு வழி கொடுங்க சார். அதாவது ஒரு உதாரணமாக நீங்க கடன் எடுத்துக்கிறீங்க, நிறைய கஷ்டங்கள் இப்படி இருக்கு. நம்ம வந்து ஒரு கடன் வாங்கின பிறகு சாதாரண ஒரு இடத்துல கடன் வாங்குவோம், கடனை திருப்பி கட்டிட முடியும். ஆனால் சிலத்த கடன் வாங்கினா நம்மளுடைய கடன் பெருகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஒரு நகை அடமானம் வைக்கிறோம், அந்த நகையை மீட்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடுமையான சோதனைகள் எல்லாம் நிகழும். இதே மாதிரி வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதே, இந்த கஷ்டங்கள் தீரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக கடுமையான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் மிளகு இருக்கு பாத்தீங்களா, இந்த மிளகை எடுத்து கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு எடுத்து ஒரு தாளில் மடிச்சு தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும். சிவபெருமான மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்துல வழிபடணும். அப்போ இந்த மிளகு வந்து நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கோம் பாருங்க, இந்த மிளகை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது, அலங்காரங்கள் நடக்கிற போது கோயில உட்கார்ந்து சிவனை நன்றாக வழிபட்டு விட்டு மிளகை எடுத்து நம்முடைய தலையை மூன்று முறை வலது புறமாகவும் இடது புறமாகவும் சுத்தி அந்த மிளகு திருப்பி எடுத்து பாக்கெட்ல வச்சு விடணும். கோயில போட்டுறக்கூடாது, அந்த மிளகு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சிவனை நன்றாக வழிபட்டு விட்டு என்னுடைய பரம்பரை கஷ்டமும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனைகள், என்னுடைய கடன் தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு விலகணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு சிவனை நன்றாக வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வந்து அந்த மிளகை நெருப்பிலிட்டு எரித்து விட வேண்டும்.
பாக்கெட்ல வச்சிருந்தோம் பாருங்க, தலையை சுத்தி உள்ள வச்சிருக்கிறோமே, அந்த மிளகை வீட்டிற்கு வந்து நெருப்பில் இட்டு எரித்து விட வேண்டும். வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரலாம், வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்து வீட்லயோ உங்க வீட்டுடைய வாசலையோ பின்புறத்திலோ எங்க முடியுமோ, உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே எங்க முடியுதோ, அந்த மிளகை நெருப்பில் இட்டு எரித்து விட வேண்டும். இது நம்மளுடைய கஷ்டங்களை அடியோடு எரித்து விடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கு, ஒரு எளிமையான பரிகாரம். ஆனால் இந்த தாந்திரிக பரிகாரம் மிகச்சிறந்த பலன்களை தருகிறது. ஆகவே மிளகினால் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரங்கள் மாணவ நிகழ்ச்சியில நான் வந்து பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஒரு சின்ன பரிகாரமாக இருக்கும், தாந்திரிக பரிகாரங்களுக்கு செலவே பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பரிகாரமாக இருக்கும், மிகச்சிறந்த பலன்களை தரும். அப்படித்தான் இந்த மிளகு பரிகாரம் நமக்கு வரக்கூடிய மிக கடுமையான கஷ்டங்களை எல்லாம் அடியோடு போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதை செய்து பார்த்து பயன்பெறலாம். மலை அளவு கஷ்டம் வந்தாலும் சின்ன மிளகை வச்சு சரி பண்ணலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் சார் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் சார். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர நெப்பில இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து முருகானந்தம். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் தேஜேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த்? 11/9. 11/9 வருடம் ஐயா? 2021. ஓகே, பிறந்த நேரம்? நைட் 11:53 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு தேஜேஸ்வரன் குட்டிக்காக? அவங்க தாத்தா மண்ணுக்கு போகணும் மேடம், அது ஒரு பிரச்சனை எல்லாம் வெளில வந்துட்டோம். ஓகே, அந்த மண்ணுக்கு போவாராம் போக மாட்டானு? கவலையேப்படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அன்பரே வணக்கம். வணக்கம். ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்கள் கூட ஆகல, ஒரு ஜாதகத்தை பார்ப்பதற்கு என்பது நேரம் காலம் இருக்கிறது சரிங்களா, அது குறிப்பிட்ட காலம் ஆகணும். குழந்தை பிறந்தோடனே பொதுவாக ஜாதகங்கள் பார்ப்பதை நாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இப்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை நான் பிரசனத்துல போய் பார்க்கிறேன், அதுதான் பதில் சொல்வதற்கு சரியான இருக்கும். குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த பிரசனத்தின் வழியாக தெரிகிறது, என்ன தெரிகிறது அப்படின்னா உங்களிடம் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது. கொஞ்சம் பணிவும் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய போக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை விலகும். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனை விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு உங்கள் பேர்ல அர்ச்சனை செய்துவார்கள். உங்க பேர்ல, குழந்தை பேர்ல இல்ல, உங்க பேர்ல அர்ச்சனை செய்து வாருங்கள், பிரச்சனை தீரும், குடும்பத்தோடு இணைய முடியும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி உதவி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.